Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மா, தப்பாலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. நீங்க வர்றதுக்குள்ள நாங்க இங்க வந்துடலாம் தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஆண்டாள் அம்மா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. அதான் அவங்கள போய் பாத்துட்டு வரோம். பரவாயில்லைங்க, என்ன சொன்னாங்க என் மாமியாரு? நேத்து சொன்னதுதான் இன்னைக்கும் சொன்னாங்க. முதல் மரியாதை அவங்களுக்கு தான் கொடுக்கணுமா, பரிவட்டத்தை அவங்க பேரன் ஆகாஷுக்கு தான் கட்டணுமா. இதுல உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையம்மா? சச்சே, அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கே முதல் மரியாதையை கொடுங்க. ஆகாஷ்கே பரிவட்டத்தை கட்டுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கோயில் திருவிழா நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிகள் இருக்கு. பிள்ளைங்களை கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. நாங்க கிளம்பி வந்துடுறோம். நீங்க ரெடியாவுங்கம்மா, நாங்க வண்டி அனுப்புறோம். வரங்கம்மா. பாட்டி, என்ன பாட்டி, தனியா எங்க வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு கோவில்ல நடந்த விளையாட்டு போட்டியில எல்லாரும் சாரதாத்தைக்குதான் மரியாதை கொடுத்தாங்க, உங்களுக்கு சும்மா கடமைக்குதான் மரியாதை கொடுத்தாங்க, அத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இன்னைக்கு நடந்த விளையாட்டு போட்டியை விட நாளைக்கு தானே அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா நடக்க போகுது. அதுல எனக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். ஓம் புருஷ ஆகாஷுக்கு தான் பரிவட்டம் கட்டுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல பாட்டி. என்ன நம்பிக்கை இல்ல உனக்கு? இல்ல, என்ன இருந்தாலும் இந்த ஊர் தலைவி சாரதாத்தை தான். அதனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. பரிவட்டத்தையும் அவங்க பையன் சித்து மாமாவுக்கு தான் கட்டுவாங்களோன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி இவ்ளோ உறுதியா சொல்றீங்க பாட்டி? நான் அதுக்கு ஏற்கனவே ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். வணக்கம்மா. 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 நிலா, நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க இவங்க தான். நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அம்மா, என்னமா உதவின்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாளைக்கு கோவில்ல முதல் மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும். பரிவட்டம் என் பேர ஆகாஷுக்கு தான் கட்டணும். அதுக்கு அந்த சாரதா தடையா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால நாளைக்கு கோயில்ல சாரதாவால எனக்கு ஏதாவது தடங்கள் வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு ஜாட காட்டுவேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா சொல்லுங்கம்மா. நான் சொன்னதை நீங்க அப்படியே செய்யணும். உங்களுக்கு நான் நிறைய பணம் தர்றேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.